அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அரசியல் ஆன்மீகம் கல்வி வரலாறு இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் என்று பல துறை சார்ந்த பயனுள்ள கருத்துக்களை எடுத்துரைத்து வருகின்றது. அதில் நம்ம பார்க்க போகிறது இந்திய பணத்தாளில் இடம்பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஹிராஹுட் அணை பற்றி தான் நம்ம பார்க்க போகின்றோம். இந்திய வந்து பழைய 100 ரூபாய் பணத்தாளில் ஹிராஹுட் அணையானது இடம்பெற்றிருக்கும். இந்தியாவோட ஒடிசா மாநிலத்தில் சம்பல்பூர்லேருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகாநதி குறுக்கே உள்ளது தான் அந்த ஹிராஹுட் அணை கட்டப்பட்டிருக்கு. அணையோட பின்னாடி 55 கிலோமீட்டர் அதாவது 34 மைல் நீளமுள்ள ஹிராஹுட் நீர்த்தேக்கம் உள்ள ஏரி நம்ம வந்து பார்க்க முடியும். இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பின்னாடி தொடங்கப்பட்ட முதல் நீளமான பெரிய பல்நோக்கு நதி பள்ளத்தாக்கு திட்டங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. பெரிய உலகில் உள்ள பெரிய அணையில் இதுவும் ஒரு 4வது அணையாக கூறப்படுகின்றது. 1936ஆம் ஆண்டு பேரழிவுகரமான வெள்ளத்திற்கு முன்னாடி, அதாவது ஒரு பெரிய ஃப்ளட்டு, அதுக்கு முன்னாடி சார் எம் விஸ்வேஸ்வரய்யா வந்து மகாநதி டெல்டாவில் ஏற்பட்ட வெள்ள பிரச்சனையை சமாளிக்க அந்த படுகையில் சேமிப்பு அந்த நீர்த்தேக்கங்களுக்கான விசாரணையை வந்து முன்மொழிகிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1945ஆம் ஆண்டில் தொழிலாளர் உறுப்பினரான டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில் இந்த பல்நோக்கு பயன்பாட்டுக்காக நீர்த்தேக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக முதலீடு செய்ய முடிவு செய்யப்படுறது. அதாவது என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இதில் மத்திய நீர்வழிகள், நீர்ப்பாசனம், அந்த ஊடுருவல் ஆணையம், இந்த பணிகள்லாம் இதை வந்து மேற்கொண்டாங்க. 15 மார்ச் 1946 ஒடிசாவின் ஆளுநராக சர் ஹவ்தோன் லூயிஸ் ஹிராஹுட் அணையோட அடிக்கல் நாட்டார். அவர் தான் அடிக்கல் நாட்டார் ஹிராஹுட் அணைக்கு. ஜூன் 1947 ஒரு திட்ட அறிக்கை வந்து அரசாங்கத்தில் சமர்ப்பிக்கப்படுது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு 1948 ஏப்ரல் 12 முதல் தொகுதி காங்கிரீட்டை அமைச்சார். அதாவது ஹிராஹுட் இதை 1952ஆம் ஆண்டு திட்டத்திலோட சிறந்த தன்மை மற்றும் தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகளை மேற்பார்வையிட அரசாங்கத்தால் மஜ்மூன்தார் குழுவானது நியமிக்கப்பட்டது. இது 1954-55 மூலம் வந்து கிட்டத்தட்ட 13,47,000 ஏக்கர் அதாவது பயன்பெறும் அப்படின்றாங்க. ஜூன் 1955 வந்து 92.80 கோடி வந்து 48 GW மின்சாரம் உற்பத்தி செய்யவும் இதில் கட்டமைப்பு ஏற்படுத்தப்படுது. அதாவது அந்த அணையில் நீர்த்தேக்கம் ப்ளஸ் மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு கட்டமைப்பு ஏற்படுத்த செய்யுது. 1957 அணையானது கட்டி முடிக்கப்படுது. முறைப்படி 13 ஜனவரி 1957 திறந்து வைக்கப்பட்டது. ஹிராஹுட்டான திறந்து வைக்கப்பட்டது. இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு நீர்ப்பாசனத்தோட மின் உற்பத்தி உள்ள ஒரு அணை வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அணையாக இந்தியாவில் பார்க்கப்படுகின்றது. இந்த அணை தான் இந்தியாவோட 100 ரூபாய் பணத்தாளில் இடம்பெற்றிருக்கு. ஆக இந்திய பணத்தாளில் இடம்பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஹிராஹுட் அணை குறித்து நாம் அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் பயனுள்ள பல நல்ல கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அன்போடு விஜயகுமார்.